என்னோட ஃபஸ்ட்டு படம் சைரன் அஸ் அ டைரக்டராக இந்த ப்ரெஸ் மீட் நடக்கிறது வந்து ரொம்ப மெமரபுளான ஒரு டே. எனக்கு மட்டும் இல்லை, யாரெல்லாம் அஸ்டன்ட் டேரக்டராக இருக்காங்களோ, ரைட்டர்ஸாக இருக்காங்களோ, ஃபில்ம் மேக்கராக மாறும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த டே வந்து ஒரு ட்ரீம் மாதிரி. ஸோ என் முன்னாடியே என் ட்ரீம் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி என் மூமெண்ட் இது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணோன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து போகிறதா கரெக்டு ரூபன் சார். ரூபன் அண்ணன் வந்து அவர் சொன்ன மாதிரி தான், அவருக்கு நான் காலேஜ் ஜூனியர். ஸோ ரூபண்ணை வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், ஏதாவது ஸ்கிரிப்ட்னாலும் அண்ணன் தான் பேசுவேன் வைப்பேன், எல்லாமே நாங்கள் போய் டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நான் அஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போது ஒரு நாள் எடிட்டிங்கில் கவுண்டர்ஸ் ஏதாவது தேவைன்னா அண்ணன் கேட்பார், அப்படி ஏதாவது ஓடிஎஸில் ஏதாவது கவுண்டர் போடல ஏதாவது சொல்லுங்கடா அப்படின்னா அந்த மாதிரி சொல்ல போய் தான் எழுதுறானே நல்லான்னு ஒரு நாள் கேட்டார். நீ எழுதுவியா அப்படின்னு கேட்டார். நான் எழுதுவேன் அப்படின்னா அப்புறம் எங்கள் டேரக்டர் சாமான்ட்டு அவன் எழுதுவான் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் கூப்பிட்டார். அடுத்து ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் பார்த்தா அவர் ஒரு டேரக்டரை சொல்லிவிட்டார், அன்னையிலேருந்து ரைட்டர் இரும்புத்திரை அப்படி தான் நான் போனேன். ஸோ அவர் நான் சும்மா ஒரு வேலையை அவர்கிட்ட நான் வேலையை நார்மலாக பார்க்கும்போது அவர் பார்த்துட்டு அடுத்து ரைட்டராக என்னை ப்ரொமோட் பண்ணிவிட்டார். ஸோ ரைட்டராக போகும்போது அதுக்கு அடுத்தடுத்த படங்கள் நல்ல படங்கள் அமைஞ்சுது. ஸோ அதை ரைட்டிங்லேயே போயிட்டுருக்கும்போது நான் டைரக்ஷனுக்கான வேலையும் சைமல்டேனியஸாக பண்ணிகிட்டே இருந்தேன், பட் ப்ராப்பராக எங்கேயுமே ப்ளேஸ் பண்ண முடியல கதையை. ஸோ அதே மாதிரி ரூபன் சார் ஆஃபீஸில் திரும்ப ஒரு டிஸ்கஷன், ஏதோ ஒரு கதையை பேசிக்கிட்டு இருக்கும்போது சடனாக கேட்டார், இப்போ என்ன போயிட்டுருக்கே அப்படின்னாரு. அதை நான் அந்த படம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் நான் கதை சொல்கிறதுக்கு அப்படின்னா, அப்படியா ஓகே ரவி சார் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டார். ரொம்ப கேஷுவலாக இருந்துச்சுது. ஆ, ஏன்னா இந்த கெட்டப்பில் வந்து நான் ரவி சாரை ஃபஸ்ட் டைம் அப்போ தான் நானே யோசிச்சு பார்க்குறேன், ஏன்னா இப்படி இருக்கவரை எப்படி நான் அந்த ஏஜில் யோசிக்க முடியும். ஸோ நான் இப்படி தான் ரவிசாரை எப்போவுமே நான் படத்தில் பார்த்துருக்கேன், நான் நேரில் பார்த்ததுமே, பட் அந்த கெட்டப்புக்கு ரவிசாரை நான் நினச்சதே இல்லை. ரூபன்னா ரொம்ப கேஷுவலாக கேட்டார், ரவி சார் எப்படி இருப்பார் அப்படின்னாரு. ஆனால் ரொம்ப புதுசாக இருக்குண்ணா அப்படின்னு உடனே இமீடியேட்டாக ப்ரொடியூசர் மேமுக்கு கால் பண்ணி சொன்னார். அவ்வளோதான், அடுத்த மீட்டிங் மேம் வந்து கொடுத்தாங்க, அங்கேயிலேருந்து இந்த டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் நிறையா ட்ரை பண்ணனா இது அதெல்லாம் தாண்டி ரூபன்னான்னு ஒருத்தர் எனக்கு தெரியும், அது மட்டுமே என்ன பல வருஷம் சினிமாவில் தக்க வச்சிருச்சு. லைக் நான் அஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போது ரைட்டர் ஆக்கணுச்சு, ரைட்டர் இடத்துலேருந்து டேரக்டராக கொண்டு போகிறதுக்கு வந்து ரூபன்னான்னு ஒருத்தர் என்னை ரொம்ப பிலீவ் பண்ணார். அவர் கொண்டு போய் சுஜாதா மேம் கிட்டே விட்டார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவர் ஏற்கனவே சுஜாதா மேம் கிட்டே ரெண்டு மூணு டேரக்டர்ஸை விட்டுருக்காரு. ஆல்ரெடி இங்கே படம் பண்ண கார்த்தி சார், நம்ம அடங்குமர் கார்த்தி, அவருமே ரூபன்னா ரெக்கமெண்ட் பண்ணி தான் போனாங்க. ஸோ ரூபன்னா ரெக்கமெண்டேஷன்னாலே அங்கே போய் கதை சொதப்பிடக்கூடாதுன்னு என் மைண்டில் வேறு ஒன்று இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி போனவர் இம்ப்ரெஸ் பண்ணி கதை பண்ணி அது ஹிட் ஆகிருக்கு, பெரிய ஹிட்டு. ஸோ ரூபன் அனுப்பும்போதே அப்படி தான் அனுப்புனார். ஸோ நான் ப்ரொடியூசர் ஆல்ரெடி ப்ரொடியூசர் ஷேர் பண்ண மாதிரி ப்ரொடியூசருக்கு வேறு கதை சொன்னேன், ஹீரோவுக்கு வேறு கதை சொன்னேன். ப்ரொடியூசருக்கு சொன்ன கதை அவங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பட் அவங்க ஒரு சின்ன ஹிட்டு மட்டும் கொடுத்தாங்க. இந்த ஜானர் மேபி ஹீரோ வேணான்ட்டார்னா அந்த மீட்டிங் அங்கேயே ஃபினிஷ் ஆகிடும் நாங்கள். ஸோ அதனால் வேறு கதை பண்ணலான்னு சைரன் தான் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு போய் அப்ரோச் பண்ணேன். நான் கொஞ்சம் ரைட்டராக சில ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ணியிருந்தாலும் ரவி சார்ட்ட எனக்கு ரொம்ப பெரிய டவுட் இருக்கும், அவட்ட மொபைல் ஃபோன் இருக்கா இல்லையான்னு எனக்கு ரொம்ப நாள் டவுட் இருந்துச்சு. ஏன்னா நம்மலாம் பேசும்போது ஒரு 10 மினிட்ஸ் ஒன்ஸாவது அது நமக்கு ஏதோ சப்கான்ஷியஸாக ஒரு மைண்டில் ஃபோன் எடுத்து பார்த்துருவோம், ஆனால் அந்த மனுஷன் வந்து 2.5 மணி நேரம் கதை சொல்லுவோம் அப்படியே உட்காந்துருப்பார். அது நமக்கு ரொம்ப என்ன இப்படி கதை கேட்குற, இப்போ நம்ம நல்லா கதை சொல்லி ஆகணும் செகண்ட் ஹாஃப்லாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவளோட டெடிக்கேஷன் வந்து எனக்கு ஃப்ரம் த பிகினிங் அந்த நரேஷன் டேலேருந்தே தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் நரேஷன் ஒரு டைம் போனோம், கதை சொன்னேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் எந்த டவுட்டுமே கேட்டுக்கல. ஒரு டெபுட் டைரக்டரை சாரோட கேட்டகரியில் இருக்க இந்த ஸ்டார் ஹீரோஸ் பிலீவ் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் ரவி சார் எந்த அளவுக்கு பிலீவ் பண்ணார்னா 75 டேஸ் ஆல்மோஸ்ட் ஷூட் பண்ணிட்டோம், ஒரு நாள் கூட ஒரு ஷாட்டு கூட அவர் எடுத்ததை காட்டுப்பான்னு கேட்டதே கிடையாது. ஃபஸ்ட்டு டே வந்தபோது நடித்தார், 75th day நடிக்கும் போது அப்படி தான் நடித்தார். என்ன எடுத்தீங்க, என்ன சீன் பண்ணீங்க, அது எப்படி வந்திருக்கு, அந்த ஷார்ட் எப்படி வந்திருக்கு, இந்த மாதிரி எந்த க்வெஸ்சனுமே கேட்டதில்லை. அது ஒரு டெபுட் டைரக்டராக அவர் நம்ம மேலே வச்சுருக்க அவ்வளோ பெரிய அந்த ட்ரஸ்ட்டை நம்ம காப்பாற்றணும் அப்படின்றது எனக்கு போக போக தான் தெரிஞ்சுது. நான் நினச்சேன் சரி ஃபஸ்ட் ஷெடியூல் முடிஞ்சாலும் கூப்பிட்டு கேட்பார் போல், என்னப்பா பண்ணியிருக்கேன்னு கேட்கல. சரி செகண்ட் ஷெடியூல் போகிறோம், கெட்டப் சேஞ்சு, ஃபஸ்ட் அது எங்கள் கெட்டப்பு, அடுத்து இந்த கெட்டப் போகிறோம் மிடில் ஏஜ், அப்போ அது கேட்பார்னு பார்த்தோம் அப்போவும் கேட்கல. ஸோ இந்த 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 நம்பிக்கையை வச்சதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க ரவி சார், என்ன மாதிரியே நிறைய டெபுட் டைரக்டர்ஸ் சார் சைட்லேருந்து சினிமாக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ பெரிய விஷயம், எப்போவுமே ஒரு புது டைரக்டர் டெபுட் டைரக்டர் ஒரு பெரிய ஹீரோவுக்கு படம் பண்ணால் அந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் மற்ற பெரிய ஹீரோஸ் திரும்ப வரப்போகிற புது டைரக்டர்ஸை பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த காரணத்துக்காவது சைரன் ப்ராப்பராக போய் ப்ளேஸ் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அழகபெருமாள் சார், அண்ணனை வந்து எனக்கு படம் ரைட்டராக ஒர்க் பண்ணதுலேருந்து தெரியும். நாளைக்கு ஷூட்டிங்னா இன்றைக்கி ஃபோன் பண்ணி அழகபெருமாள் சாரை நடிக்க கூப்பிட்டேன். சார் நாளைக்கு ஷூட் இது மாதிரி சொன்னேன், சார் நான் பண்ணிகிட்டு இருக்கேன், சூப்பராக தம்பி சொல்கிறான் அப்படின்னாரு. ஒரு ரோல் இருக்குது பண்ணிடுவோம்டா, என்னடா பண்ணிடுவோம்டா அப்படின்னாரு.
இல்லை ஷூட்டிங் நாளைக்கு நாளைக்கா ஆமாம் ஷூட்டிங் நாளைக்கு அப்புறம் கெட்டப் வேணும் மீசை இவ்வளோ இருக்கணும் முடி இவ்வளோ ஒயிட்டாக இருக்கணும் ஸோ இவ்வளோவும் சொன்னேன் ஆனால் நாளைக்கு ஷூட்டிங் நடக்கணும் நீங்கள் வந்தால் தான் நடக்கும் எனக்கு ஆர்டிஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னா அடுத்த நாள் ஷூட்டிங் வந்துட்டார் ஸோ அந்த மாதிரி எனக்கு அவர் டைரக்டராக என்னை புரிஞ்சுக்கிட்டாரு ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவர் இல்லை அவர் ஒரு டைரக்டராக இருந்தனால அவர் சொன்னார் ஏய் உனக்கு ஃபஸ்ட்டு படம்டா என்னடா ஷூட்டிங் ஆரம்பித்து மூணாம் நாள் நான் வரேன் ஷூட்டிங் நிற்கிறதா நான் வரண்டா உனக்கு அப்படின்னு கிளம்பி வந்தார் ஸோ அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணா அப்புறம் கனியண்ணன் நான் வந்து கனியண்ணன் முன்னாடிலாம் எனக்கு தெரியாது எல்லாருமே கனியண்ணை பற்றி ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்கல்ல நல்லவர் அதே மாதிரி தான் அவர் ரியாலிட்டிலேயே அப்படி தான் இருக்காரு ஏன்னா கனியண்ணை பற்றி அந்த ஒப்பீனியன் மட்டும் தான் இருக்குது ஒரு காலில் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் கதை சொல்லலை அப்போது சார் ஹைதராபாத்தில் இருந்தார் அப்போ சாரோட படமும் ஷூட்டிங்கான ப்ராசஸில் இருந்தது ஸோ கனியண்ணனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 40 minutes கதையை சொன்னேன் கதையை சொல்லி முடித்தோன்னே கண்ணியனை ஒன்றே ஒன்று சொன்னார் டே தம்பி இந்த படம் கிட்டுறா ஏன் சொல்கிறேன்னா ஒரு கதைக்கு இந்த கதையை தாங்குகிற ஒரு ஹீரோ கிடச்சா போதுடா நீ ரவியை பிடிச்சிட்ட அவ்வளோதான் இந்த கதையை அதுக்கு மேலே அவன் பார்த்துப்பான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் அது அப்போ எனக்கு புரியல சார் ஷூட்டிங் போகும்போது எனக்கு புரிஞ்சுது ஸோ அந்த கதையை அவர் எவ்வளோ கேரி ஃபார்வர்ட் பண்ணார்னு கண்ணியன் எனக்கு சொன்னது அப்போ புரிஞ்சுது ஏன்னா கண்ணியனை வந்து ரவி சாரை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு ஆப்வியஸாக தெரியும் அங்கே கொடுத்த கண்ணியனோட என்கரேஜ்மெண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாம் இருக்கும் ஒன்மோர்லாம் வந்து நம்ம கேட்கலாம் தேவையில்லை நம்ம பிளேபேக் ரெண்டாவது டைம் பார்த்தாலே அவர் ஒன்மோருக்கு போயிடுவார் அவர் ஏய் ஓகேடா போட இப்படின்னா அவர் நடந்து வரண்ட போட அப்படின்னு அந்த டைமிங் ஒரு சின்னதாக ஒரு 1 minute கூட ஒரு டைரக்டருக்கு வேஸ்ட் ஆகிடக்கூடாது அவர் ஒரு டைரக்டராக இருந்தே நடிக்கிற ஸ்பாட்டில் நிற்பார் ஓகே ஐயோ இவனுக்கு 1 minute வேஸ்ட் ஆகிருவாங்க போடா நீ போடா போட டேக் போகலாண்டா அப்படின்னு ஸோ அந்த என்கரேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்புறம் ஜிவி அண்ணன் அவர் சொன்ன மாதிரி தான் நான் ஃபஸ்ட் டைம் அஸ்ட் டேரக்டராக இருக்கப்பிலேருந்து ஜிவி அண்ணன் தெரியும் நான் மியூசிக் டைரக்டராக நான் மீட் பண்ணி பேசின ஒரே ஆள் ஜிவியன் தான் ஸோ கடைசி இருக்கிறதுக்கு ஜிவியன் தான் அப்படின்னு நான் ஃபிக்ஸே ஆகிட்டேன் ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் அவரோட மெலடிஸ்லாம் ஸோ அவர்கிட்ட நான் ரைட்டராக இருக்கும் போதுமே சரி போய் பேசுவேன் ஷேர் பண்ணுவேன் இந்த மாதிரி படம் போயிட்டுருக்கேன் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லுவோம் அப்போலாம் உடனே ஒன்றுதான் கேட்பார் ஜிவியன்னா டேய் படம் பண்ணுறா அதுக்கு தாண்டா வந்த அப்படின்னாரு நீ பாட்டுக்கு எப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பியாரா வயசு போயிருந்தா திடீர்னு திரும்பி பார்த்தா வயசு இருக்காதுடான்னு ஸோ அதெல்லாம் யாருமே அக்கறையாக சொல்லணும்னு அவசியம் இல்லை ஈவன் அவர் படத்துக்கு கூட ரைட்டராக சொல்லிவிடுவார் சொல்லிவிட்டுட்டு சொல்லுவார் இதோட போதும் டைரக்ட் பண்ணுற வழிப்பார் இதை யாருமே சொல்ல மாட்டாங்க ஓகே ரைட்டராக இருந்தால் நம்ம படத்துக்கு எழுதுவான்ல அப்படின்னு நினைக்காம நீ என்ன வேலைக்கு வந்த டைரக்டராக வந்த அதுக்கு இதை ரூட்டாக எடுத்துக்கோ அப்படின்னு ஜீவன் எப்பவுமே சொல்லுவார் ஸோ அதை தாண்டி இந்த படத்துக்கு சாங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு அதுக்கு மெயின் ரீசன் ஜீவனை வந்து இதுக்கு ஒரு 20 பாட்டாவது கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பாட்டுக்கு 4 டியூன் வாங்குவோம் ஒரு 4 பாட்டுக்கு 20 டியூன் வாங்கினாலும் எப்போவுமே அந்த டியூன் கொடுத்தாலுமே அதுக்கு அதை 100 times பெஸ்ட்டாக கொடுப்பாரு ஸோ ஏதோ ஒரு டியூனை கொடுத்தாலும் கொடுக்க மாட்டார் அவர் அதை 100 times தான் கொடுப்பாரு நமக்கும் நம்ம மைண்ட் செட்டுக்கும் நம்மளோட விஷுவலுக்கும் தான் அது மேபி இல்லை எனக்கு இதை விட வேறு ஒன்று வேணும் வேறு வேணும்னு கேட்போம் அதை அவருக்கு கன்வே பண்ணுறது தான் எனக்கு பெரிய ப்ராசஸாக இருக்கும் இது எப்படி ஜீவனை கன்வே பண்ணுறது ஏன்னா அவர் பிடிச்சிருவார் ஆனால் அவர் பிடிக்கிறாம நான் கரெக்டாக போய் இதை அரவி பண்ணுமேனே ட்ரை பண்ணுவோம் ஸோ எவ்வளோ டைம் டியூன் கேட்டாலும் இந்த சிரிச்சா மாதிரியே டியூனை கொடுத்து அமைச்சிருவார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ஏன்னா அதே மாதிரி லிரிக்ஸ் செஷனுமே சரி முடிச்சோன்னா அந்த லிரிக்ஸை நல்லா பார்ப்பார் கேட்பார் என்கிட்ட இல்லைடா இது ரொம்ப ஹார்டாக இல்லை இந்த வார்த்தை ஒரு அப்பா பொண்ணு பாட்டு ரொம்ப சாஃப்ட்டாக வேணும் இந்த இடத்துல சாஃப்டான வேர்ட்ஸ் கேட்கலாமே அப்படின்னுவார் ஸோ அந்த லிரிக்லேயுமே ஏன்னா அவர் நடிச்சிட்ருக்காரு மியூசிக் பண்ணுறாரு இவ்வளோ பிஸிலையும் லிரிக்கை பற்றி நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணால் கூட எடுத்து பேசுவார் இது வேணாம் சரணத்தில் சாஃப்டான வேர்டு யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் பாறேன் இந்த மாதிரி மூடில் விற்கலாம் அப்படின்னு ஸோ அந்த இன்வால்மெண்ட் ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணா அதுக்கப்புறம் வந்து எங்கள் ப்ரொடியூசர் இல்லை கடைசி அவர் இன்னொரு இருக்கார் செல்வா ப்ரோ செல்வா ப்ரோ வந்து என்கிட்ட இன்ட்ரோ பண்ணும்போது நாங்கள் ரெண்டு பேருமே அப்படி தான் இன்ட்ரோ ஆனோம் இவர் வந்து மீட் பண்ண போகிறதா முடிவு பண்ணிட்டேன் விருமன் கேமராமேன் அதுக்கப்புறம் அவர் வந்து மாநகரம் பண்ணியிருக்காரு ஜிப்சி பண்ணியிருக்காரு அவரோட எல்லா கலர் வேறு வேறு ஷேடில் ஒரு ஃபிலிம் பண்ண ஒரு கேமராமேன் இருக்கு அவரை சுத்தமாக தெரியாது நான் ஒருத்தர் கால் பண்ணி கேட்குறேன் இந்த மாதிரி நாளைக்கு நான் செல்வான ஒரு டிஓபியை மீட் பண்ண போகிறேன் அவருக்கு அவர் ஃப்ரெண்டாக இருக்கார் அவர் என்கிட்ட சொல்கிறாரு வந்தால் பேசவே மாட்டாங்க அவன் சூப்பரான டெக்னீஷியன் ஆனால் பேசவே மாட்டார் சைலண்ட்டாக இருப்பார் அப்படின்றாரு அதே பர்சனுக்கு இவர் ஃபோன் பண்ணியிருக்காரு நான் ஆண்டனி பாக்கியராஜ் மீட் பண்ண போகிறேன் நாளைக்கு போகிறேன் ஏய் அவன் பேசிக்கிட்டே இருப்பானடா அவன் எப்போ இந்த மாதிரி அவர் பேசவே மாட்டார் நான் பேசுவேன் இப்படி ரெண்டு பேரும் மீட் பண்ணோம் ஸோ நான் கதை சொல்லும் போது தெரியல கான்ஃபிடண்ட்டாக சொன்னேன் இவர் ஏன்னா இவரோட படம் எனக்கு வேறு வேறு கலர் டோன் வேறு வேறு ஸ்கேல் வேறு வேறு ஹீரோஸ் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் நம்ம படம் வந்து மேக்ஸிமம் வந்து என்ன கமர்ஷியலாக இருந்தாலும் அதில் ஒரு லைவ்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் இது நம்ம வீட்டு பக்கத்தில் நடக்குதோ நமக்கு தெரிஞ்சவங்க நடக்குதோ அப்படின்ற ஃபீல் இந்த படம் ஒரு ஒரு செகண்ட்லேயும் ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் கொடுக்கும் அதுக்கு வந்து 50% கதைனா 50% செல்வாவோட ஒர்க் தான் ஸோ செல்வா ப்ரோ வந்து அந்தளவுக்கு இந்த படத்தை க்ளோஸ் டு லைவாக வச்சுருந்தாரு தேங்க்யூ ப்ரோ
அதுக்கு அதுக்கப்புறம் இதில் ஆர்ட் டைரக்டர் சார் இன்றைக்கி வரல, கதிர் சார், ரூபண்ணாக்கு சித்தப்பானா, எனக்கு பெரியப்பா, எங்கள் பெரியப்பா வந்து இன்றைக்கி வேறு ஒரு ஷூட்டிங்கில் இருக்கார். ஸோ அவர், சக்தி ப்ரோ, இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்துக்கான ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும் அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் மாஸ்டர், அவருமே எனக்கு ஏடியா இருக்கப்பிலேருந்து பழக்கம். ஸோ இந்த மாதிரி படம் பண்ணுற மாஸ்டர் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னேன், உடனே லைன் கேட்டார், ஓகேடா பண்ணலாம்டா அப்படின்னு வந்தார். நானே சில ஸ்டண்ட்டெல்லாம் வந்து, இல்லை மாஸ்டர் இந்த மாதிரி பண்ணலாம், இல்லை மாஸ்டர் ஹீரோ இப்படி வரலாம் அப்படின்னு சொன்னால் கூட, டேய் இல்லைடா ஆம்புலன்ஸ் டிரைவர் நம்ம இப்படி போகலாம்டா, இல்லைடா இவர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இப்படி போகலான்டான்னு அந்த கதைக்குள்ளே ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பார் திலீப் மாஸ்டர். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அவர் ஏதோ பண்ணணும்னு நினைக்காம இந்த கதைக்குள்ளே அப்படின்னு தான் யோசிப்பார். ஸோ அதுக்கடுத்து ப்ரொடியூசர் பற்றி சொல்லணும்னா, அவங்க சொன்ன மாதிரி தான் சொல்லிக்கிட்டே போகலாம். என்னென்னா, ஃபஸ்ட் டைம் நான் அவங்கள மீட் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி, எனக்கு இப்போவும் என்னென்னா அந்த கதை அவங்களுக்கு எப்படி பிடிச்சதோ அந்த கதைக்கு அப்புறம் அவங்க இந்த கதையை கூட கேட்கல. அவங்க ரவி சார் கேட்டாலும் ஓகே, நாங்கள் உடனே கோத்ரூ பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு டைமுமே ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் பிளான் பண்ணப்போ ஒரு பட்ஜெட்டில் இருக்கும், படம் அறிவாகும் போது வேறு ஒரு பட்ஜெட்டில் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கிளாஷஸ் வரும் அது இதுன்னு. இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் ஃபீல் பண்ணதில்லை. எப்போவுமே நான் காம்ப்ரமைஸ் ஆனால் கூட, இப்போ நம்ம டெபுட் டைரக்டராக இருக்கோம், ஐயோ இப்போ இது கேட்டால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய செட்டப்பா, இது எப்படி நம்ம இப்போ கேட்குறது, இது நடக்காதோ அப்படின்னு நானே ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் ஆகி, நான் வந்து கேமராமேன்ட்ட பேசி ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் ஆகி அதை சின்னதாக குறைச்சிக்கலான்னு ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்தால் கூட கரெக்டாக மேம் கேட்டுருவாங்க, இல்லையா ஆண்டி நீ நீங்கள் அன்றைக்கி சொல்லும் போது அவ்வளோ சொன்னீங்களே, எதுக்குப்பா எதுக்கு இதை கட் பண்ணுற, அப்போ அந்த கிராண்டியரே வராது அப்படின்வாங்க. ஸோ இப்படி எல்லா ப்ரொடியூசரும் இப்படி அமைஞ்சிருவாங்களான்னு தெரியல. ஸோ நான் காம்ப்ரமைஸ்க்கு போனால் கூட அவங்க அதை காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை, நிறைய இடத்துல அவங்க அதை விட்டதே இல்லை. ஸோ தேங்க்யூ மேம், இந்த படம் பெரிய படமாக வந்ததுக்கு நீங்கள் தான் மேஜர் ரீசன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம், எங்களை இவ்வளோ தூரம் எங்கள் டீமை நம்பினதுக்கு, என்னை நம்பினதுக்கு. அதுக்கப்புறம் இந்த டீமில் ஒர்க் பண்ணுற பிஆர்ஓ சதீஷனா, தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் ஷாம் பிரதர், அதுக்கப்புறம் இபி உமர் பிரதர். ஸோ அவரெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் கதை கேட்டோடனே ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லிட்டார், ஆன்ட் ஷி ஐ சா த ஃபில்ம் ஆன்ட் ஷி. ஸோ அது மாதிரி நல்ல இபி. ஸோ ஒருத்தர் இந்த படத்தில் வேலை செஞ்சவங்களாம், இது ஒரு வேலை, இதுக்கு ஒரு சம்பளம் வருது அப்படி செய்யலை, இந்த படம் நல்லா வரணும், அது நம்ம அவங்களோட பார்ட்டை வந்து ரொம்ப க்ரியேட்டிவ் பார்ட்டாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ இபி பார்ட்டையும் க்ரியேட்டிவ் பார்ட்டாக வைக்கிறது, ப்ரொடியூசர் பார்ட்டையும் அவங்க க்ரியேட்டிவ் பார்ட்டாக வைக்கிறது. ஸோ எல்லாரோட பார்ட்டுமே க்ரியேட்டிவ் பார்ட்டாக இருந்தனால இந்த படம் நல்லா வந்திருக்கு. அடுத்து கீர்த்தி மேம், அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் இந்த கதை கேட்டு ஒரு 3 டேஸ்க்கு அந்த காப் ஸ்டோரிக்குள்ளே வரதுக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் ஒரு ஹீரோ காம்பினேஷன் இல்லாமல் என்னை 7 டேஸ் ஷூட்டிங் பண்ணது நீங்கள் தான் அப்படின்னாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி யோசித்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு, ஒரு 3 டேஸில் அவங்க பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவ்வளோ ஹாப்பியாக, அவ்வளோ கோஆப்ரேட்டிவாக இந்த கேரக்டர்னவும் அந்த கேரக்டர் மட்டும்தான் கேட்பாங்க. மேபி ஏதோ ஷெடியூல் பிரேக்கில் வேறு ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தாலும் அவங்க சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், பக்கி நான் அந்த படத்துக்கு போயிட்டு வந்தேன், திரும்ப எனக்கு நந்தினியை மைண்ட் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்வாங்க. ஸோ திரும்ப ஒரு 15 மினிட்ஸ் நந்தினியோட கேரக்டரைசேஷன் சொல்லி தான் அவங்க மைண்ட் செட் கொண்டு வருவோம். ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ், அவங்க ஆண்டு வேலை இருக்காங்க, வந்துடுவாங்க. அதுக்கடுத்து அனுபமா மேம், ஸோ அவங்களுமே இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ரோல். தமிழில் அவங்களுக்கு நிச்சயமாக இந்த படம் ரொம்ப அழகான கரெக்டான ஒரு படமாக இருக்கும். அவங்க ரோலுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அவங்களோட ஆக்டிங்க்காக இந்த படத்தில் அவங்க ஆக்டிங்க்கு ஒரு நல்ல ஸ்பெஷலான ஒரு ரோல் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்டையர் டீமாக துளசி மேம் சாரோட அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க, யுவினா டாக்டர் கேரக்டர் பண்ணவங்க, சாந்தினி, இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க. நிறையா ப்ரெஸ் கேட்டாங்க என்னை லாஸ்ட் டைம் இன்டர்வியூ பண்ண மக்கள் கேட்டாங்க, ஃபஸ்ட்டு படம் எப்படி இவ்வளோ பெரிய டெக்னீஷியன், எப்படி இவ்வளோ பெரிய டீம், எப்படி இவ்வளோ ஆர்டிஸ்ட் அப்படின்னு கேட்டாங்க. அது எனக்கே தெரியல, நான் என்னை நம்பினதை விட என்னை இவங்க எல்லாம் இவ்வளோ நம்பியிருக்காங்கன்னு நினைக்கிறது எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. மேபி அதனால் இது நடந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து ப்ரெஸ் அண்ட் மீடியா, தேங்க்யூ ஸோ மச். நான் எழுதின நிறையா படங்கள் ரொம்ப கரெக்டாக ப்ளேஸ் ஆனதுக்கு மேஜர் ரீசன் ப்ரெஸ் அண்ட் மீடியா. நீங்கள் கரெக்டாக கொண்டு போய் இந்த படத்தை சேர்த்துருக்கீங்க, இது ரொம்ப சரியான படம். ஸோ நீங்கள் நம்பி போய் இந்த படத்தை பீப்புள்கிட்ட, மக்கள்கிட்ட சேர்க்கலாம் அப்படின்னு மட்டும் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ரூபன் நான் சொன்ன மாதிரி தான், நிறைய குறைகள் இருந்தால் நமக்குள்ளே பேசிக்கலாம். அந்த மாதிரி இதுதான் ஃபஸ்ட் எக்ஸாம், நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் மாதிரி கரெக்ஷன் பண்ண வேணாம். ஸோ நான் ப்ராப்பராக எல்லா சரி தப்பையும் சரி பண்ணி பண்ணிக்கலாம். எனிவே தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.